குணக்கேடுகளை உணர்வதற்கு அறிவு வேண்டும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். குணக்கேடு இருக்க கூடாது, இருந்தாலும் உணரக்கூடிய அறிவுன்னு கேட்கிறோம் நாங்கள். இப்படி அன்பர்கள் கேட்கிறார், எங்கிடமுள்ள குணக்கேடுகளை உணர்ந்து இருக்கிற அருள் செய்ய வேண்டும். எங்கிடமுள்ள குணக்கேடுகளை நன்கு உணர்ந்து கொள்ள அருள் செய்யும்னு கேட்கிறோம். உணர்ந்து கொள்ளால் மட்டும் போதாது ஐயனே, அந்த குணக்கேடுகளை நீ நீக்கி தருவன்னு கேட்கிறோம். ஆகவே எங்களுக்கு எது நன்மை தீமை என்று தெரியாது, எங்களுக்கு உணர்த்திவன்னு கேட்கிறோம். உணர்த்துவது போதாதையனே, உணர்த்தினால் அடந்தி உணர்த்துவது மட்டுமல்ல, அந்த குணக்கேடுகளையும் அந்த கேடுகளை நீக்குவதற்கு நீ அருள் செய்யணும். நன்மை தீமை உணரலாம், உணர்த்தி வைக்கலாம், உணர்த்தலாம். ஆனால் உணர்த்து உணர்த்துகின்ற நன்மை தீமையை, எது நன்மை எது தீமை என்று உணர்த்துவது போதாது, தீமையை நீக்கி நன்மையை கடைபிடிக்கவும், அதில் வெற்றி காணும் அருள் செய்யும் கேட்கிறோம். இதுதான் அந்த சங்கத்தின் கொள்கை. இனி வருங்காலத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு காத்துள்ளது சமுதாயத்திற்கு. அது என்ன வாய்ப்புன்னா, அமைதியான வாழ்வு. நிலநடுக்கம் இருக்க முடியாது, புயல் இருக்க முடியாது, எரிமலை இருக்க முடியாது, அதிக மழையோ அல்லது அதிக வறட்சி இருக்க அதிக வறட்சி இருக்காது. ஆக உயர்ந்த நல்ல ஒரு வாய்ப்பு இந்த சமுதாயத்துக்கு காத்துள்ளது ஞானிகள் ஆசியால். ஆகவே நாம் எல்லாம் அந்த வாய்ப்பை பெற வேண்டும். அந்த வாய்ப்பு எப்படி பெறுவோன்னா, நாமும் புண்ணியம் செய்ய வேண்டும். ஆகவே இந்த உலகத்தில் நாம் நல்லபடி வாழ வேண்டும் என்றால், பெரியோர்கள் திருவடியை பூஜை செய்து ஆசி பெற வேண்டும். ஞானிகள் நினைத்தாலே நல்ல சிந்தனை வரும், ஞானிகள் நினைத்தாலே நல்ல குணம் வரும், ஞானிகள் நினைத்தாலே தெய்வ சிந்தை வரும், ஞானிகள் நினைத்தாலே செல்வம் பெருகும், ஞானிகள் நினைத்தாலே குடும்ப ஒற்றுமையாக இருக்கும், ஞானிகள் நினைத்து பூஜை செய்து வந்தாலே நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகும், ஞானிகள் நினைத்து எல்லா நலமும் பெற வேண்டும் சொல்லி ஏதோ நான் சில கருத்துக்களை சொல்லியிருப்பேன். அது போதிய கல்லூரி விழா காரணத்தினாலே சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அன்பர்கள் படித்தார்கள், அவரை மனமாற வாழ்த்துகிறேன். சில குறை என்னிடம் இருக்கத்தான் செய்யும், அதை கற்று உணர்ந்த பெரியவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.